இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்னையில் நிறைய பில்டிங் இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நம்ம அடையார் ரிவர் சுற்றி எத்தனையோ அடுக்குமாடி கட்டிடங்களை எப்படி அரசாங்கம் அனுமதிக்குது இன்றைக்கி வந்து இது ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு மழை வந்துச்சு இப்போ போன இப்போ ஒரு மழை வந்துச்சு இந்த மழையில் வந்து எத்தனை பில்டிங் உள்ள தண்ணி போச்சுன்னு யாராவது சர்வே பண்ணாங்களா இந்த பில்டிங்லாம் க கொடுத்தாச்சு கட்டியாச்சு இந்த மாதிரி வாட்டர் பாடி ஏரியா பக்கத்தில் இவ்வளோ தள்ளி கட்டணுன்ற ஒரு நாம்ஸே இல்லாமல் சிஎம்டி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது ரிவர் பாடி இருக்குது அடையா ரிவர் பாடி இருக்குது ரிவர் பாடிக்கிட்ட ஒவ்வொரு மல்டிஸ்டோடி பில்டிங்கும் என்ன நாம்ஸில் கொடுக்குறீங்க அப்போ நீங்கள் அரசாங்கமே வந்து மக்களுக்கு செய்யலை நான் யார் செய்ய போகிறான் ஒரு பிஸ்னஸ்மேன் அவர் பணம் போட்டு எடுக்க தான் பார்க்க போகிறாரு ஒழிய அரசாங்கமே வந்து ஏ இல்லைப்பா இங்கே நாங்கள் பர்மிஷன் கொடுக்க மாட்டோம்ப்பா இந்த இடத்துல வந்து வாட்டர் பாடி இருக்குது இதிலேருந்து நீ வந்து முப்பது மீட்டர் தாண்டி தான் நூறு அடி தள்ளி தான் கட்டணும் இந்த மாதிரி ஏன் ஒரு நாம்ஸை வச்சுக்கல சரி அப்படியே நீங்கள் அது கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அந்த இடத்துல தான் கொடுக்கணும் என்ன அவசியம் இருக்குது வேறு இடத்துல கொடுங்க மேல்